ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய ஒன்பது வயசு மகனை அழைச்சார் மகனே உனக்காக இந்த உலகப் பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகல ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன் அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன் இப்போ உனக்கு இது புரியாது ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை ஆனாலும் இப்போ நான் உன்கிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு பிற்காலத்தில் இது உனக்கு உபயோகப்படும் இது ஒரு திறவுகோல் மாதிரி பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார் மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு சரி அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை எளிமையான ஒரு கருத்து தான் அவர் என்ன கருத்து சொன்னார்னா மகனே யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அத பத்தி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்றதாகவும் சொல்லிவிடு அவ்வளவுதான் அப்படின்னாராம் அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியா பதில் சொல்லக்கூடாது இரு இதை பத்தி யோசிக்கிறேன் இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும் அவ்வளோதான் இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும் அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான் ஆனால் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அது அப்படியே மனசில் பதிய வச்சிருந்தார் அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவரானார் ஒரு காலத்தில் அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாரான் உடனே அவர் சொன்னார் ஐயா இதை பற்றி நான் இருபத்தி நாலு மணி நேரம் தியானிக்கணும் அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் இப்போ இல்லை அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுங்க இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம் அவர் தியானம் பண்ணார் அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான் அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான் அதாவது அவன் அப்படி பேசுனதில் ஒன்றும் தப்பு இல்லையே நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு மறுநாள் அந்த ஆளுக்கிட்ட போனார் ஐயா நன்றி நீங்கள் சொன்னது சரிதான் அது ஒரு அவமதிப்பு இல்லை உண்மையான பேச்சு தான் நீங்கள் என்ன முட்டாள்னு சொன்னீங்க யோசிச்சு பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம் சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும் அதுவே பொய்ங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார் அது மட்டும் இல்லை அது ஒரு பொய்யின்னு சொல்கிறதுக்கு கூட அந்த கிட்ட போக மாட்டார் பொய்யின்னா அது பொய் தானே அதுக்காக ஏன் கவலைப்படணும் கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர் மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம் மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதில்ல தியானம் மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார் அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ளே ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறக்குது அது மனசுலேருந்து பிறக்கிறது இல்லை ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார் கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார் மகனே உனக்கா நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான் இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது இதை உங்ககிட்ட நாவப்படைச்சிட்டு போகிறேன் நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ இதை திறந்து பார் இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாராம் கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்குறார் பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்ததா